1, 2, 3, come on! हाई फ्रेंड्स वेलकम टू अवर चैनल बर्ड्स अपडेट योर फन। नम्बर इनके नम्बर चैनल पाकपो टापिक पाती बज्जी लव बर्ड्स एपड़ी पराम बिकनर्स वीडियो रोम यूस्फुला वीडियो स्किपन फा पांग वीडियो ना यूस्फुल टिप्स ब्रीडिंग पड़ेद पी फिप्स को वीडियो स्किपन फा पांग फ्रेंड्स शेर पड़ेंगे नम्बर चेनल को पुद व्यूवर நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் போடுற எல்லா பேர் சம்மந்தமான அப்டேட்ஸ் வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாகவே பட்ஜிஸ் வாங்கிட்டு வர்றீங்க, நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் எடுத்துக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேரிங்காக நம்ம ஒரு பெட்டாக நம்ம வளர்க்கும் போல் மட்டும்தான் அது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்து நமக்கு நல்ல ப்ரீடிங் ஆகும். நம்ம வாங்கிட்டு வந்து அதை வளர்த்து நம்ம இந்த ரேட்டுக்கு விற்கலாம் இப்படி விற்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அது உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு உயிர் தான். ஸோ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கும் போல தான் அதுக்கு தேவையான எல்லாம் ப்ரொவைட் பண்ணும் போல மட்டும்தான் அது நம்மகிட்ட நல்லபடியாக ப்ரீட் ஆகும். அதுக்கு அந்த கேஜ் தான் அதுக்கு அந்த உலகமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் அந்த கேஜுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்கு வெளி உலகம் தெரியாது. ஸோ நம்ம அதுக்கு அந்த கேஜை வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக அதுக்கு தேவையான உணவு தண்ணி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து தான் அது வந்து நம்மகிட்ட நல்லா ப்ரீட் ஆகும். ஃபஸ்ட்டு பஜ்ஜீஸை ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பஜ்ஜீஸை நம்ம ஒரு செமி அடல்ட்டில் செலக்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் அடல்ட் பஜ்ஜீஸை செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் பஜ்ஜீஸ் வந்து இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க எத்தனை கிளச் எடுத்தாங்கன்னு தெரியாது. ஸோ அது நம்மகிட்ட வந்து ஒரு 2 கிளச்சுக்கு அப்புறம் இறக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் வயதான பஜ்ஜீஸை தான் நமக்கு கொடுக்க பார்ப்பாங்க. ஸோ அடல்ட்லேருந்து வாங்குங்க, அப்படி இல்லைன்னா சிக்ஸ் வாங்குங்க. சிக்ஸு விட செமி அடல்ட் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு 4 to 5 மந்த்துக்குள்ளே அது உங்கள்கிட்ட ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அது நம்ம குட்டை வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிடும் நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். ஸோ செமி அடல்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்ஸ்னால் ஃபஸ்ட்டு பேர்ட்ஸை வாங்கிட்டு வந்த உடனே பாட்டை வந்து கேஜில் வைக்கக்கூடாது. அதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் என்னென்ன கொடுக்கணும்னா கீரைகளில் பார்த்திங்கன்னா சிறுகீரை, பெருங்கீரை, தண்டுக்கீரை இதெல்லாம் கொடுக்கலாம். பாலக்கீரை, இந்த பசலிக்கீரை கொடுத்தீங்கன்னா அதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். அது ப்ரீடிங் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை, எல்லா கீரையும் வகைகளுமே அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மணத்தக்காளி கீரையெல்லாம் கொடுக்கும் போல் அதுக்கு வயிற்றில் ஏற்படுற புண்கள் இதெல்லாம் ஆறும். ஸோ வந்து நீங்கள் எல்லா கீரையுமே கொடுக்கலாம் ரெகுலராக. மேக்ஸிமம் மழை காலத்தில் இந்த கீரை வகைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அது கொடுக்கும் போல் அதுக்கு வந்து ஹீட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி மழை காலங்களில் ஏன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு வந்து டயரியா ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மழை காலங்களில் க்ரீன்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் மற்ற நார்மலாக தினை இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் கொடுக்கலாம். சீட் மிக்ஸ், தினை, குதிரவாளி இந்த இது மிக்சிங்கே இருக்கும் கடையில். ஸோ அதை வாங்கி கொடுத்தீங்கனாலும் நல்ல ப்ரீடிங் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா கோதுமையை ஊற வச்சு கொடுக்கலாம். இதில் அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ பேர்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து க்ரோத் ஆகும். சிக்ஸ் இருக்கப்போ நீங்கள் இதை கொடுக்கும் போல் சிக்ஸ் வந்து ஈஸியாக க்ரோத் ஆகும். உங்களுக்கு வந்து 30 டேஸ்க்குள்ளே அது கண்டிப்பாக அதுவாக வந்து ஃபுட் எடுக்கிற அளவுக்கு அது நல்லாவே வளர்ந்து வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கோதுமையை வந்து நீங்கள் வெயில் காலங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேர்ட்ஸ் கேஜில் நீங்கள் கட்டில் போன் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். அது அதுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி அது இது பண்ணணும். செங்கக்கல் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பேர் வளர்த்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 x 1.5 சைஸில் ஒரு கேஜ் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பேர்ட்ஸ் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு அழகுக்காண்டி வளர்க்குறீங்களா ப்ரீடிங்காண்டி வளர்க்குறீங்களான்னு செக் பண்ணியோ நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. அழகுக்காண்டின்னா நீங்கள் வந்து அதுக்கு கேஜ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கு நல்ல ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா போதும். பட் ப்ரீடிங்னால் நீங்கள் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும். அப்போ மட்டும்தான் அது ப்ரீட் ஆகும். அதுக்கு அந்த இடம் பிடிச்சிருந்து அந்த சுற்றுச்சூழல் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அது ப்ரீட் ஆகும். மற்றபடி நீங்கள் என்னதான் எத்தனை வருஷம் வளர்த்தாலும் அதுக்கு அந்த இடம் செட் ஆகலை அப்படின்னா அது ப்ரீடாக ஆகாது. ஸோ வந்து அதுக்கு அந்த இடம் செட் ஆகணும். அதே மாதிரி அதுக்கு தேவையான எல்லா இதையும் நம்ம பண்ணி கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் அது ப்ரீட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் கேஜில் தண்ணி வந்து டெய்லி மாற்றிட்டே இருக்கணும்.
அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வச்சு மாற்றிடணும். ஏன்னா தண்ணினால் அதிகமான டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி பாட்டை வந்து அது ப்ரீடிங் சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும். அது பேர்ட்ஸ் வந்து ஒரு வாங்கிட்டு வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் பாட்டு வச்சிங்கன்னா அது போய் பாட்டை வந்து க்ளீன் பண்ணும். ஸோ அப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் ஆகிடும். பாட்டு வந்து எப்போதுமே ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் நார்மலான ஒரு சைஸில் எடுக்கணும். நீங்கள் பச்சீஸ் ப்ரீடிங் பாட்டுன்னு கேட்டிங்கனாலே கடையில் அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாட்டை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து மேல் ஃபீமேல் மேட் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீடிங் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து பொதுவாக பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக கிடைக்கிற துளசி மஞ்சள் இந்த மாதிரி நேச்சுரல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணோம்னா பேர்ட்ஸ் வந்து லைஃப் வந்து அதோடய லைஃப் ஸ்பான் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும், அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் மருந்துகளை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான் நம்மளோட அட்வைஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பேர்ட்ஸ் சம்பந்தமாக நிறையா வீடியோ போட்டிருக்கோம். எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான எந்த பேர்ட்ஸை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி 1 வீக்குள்ளே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்.